அன்னபா மகத்தான செய்தி. எல்லையிலா அருளாளன் ஈவிரக்க பரிவாளன் இறைவன் திருநாமத்தால். எல்லையில்லா அருளாளன் ஈவிரக்க பரிவாளன் இறைவன் திருநாமத்தால். எதை பற்றி விசாரணை? மகத்தான மறுமை நாள் பற்றிய செய்தியா? அதை பற்றிய தர்க்கமா அதிசீக்கிரம் அறிவார்கள்? மரணம் உங்களுக்கு மறுமையை உணர்த்தவில்லையா? எதை பற்றி விசாரணை? மகத்தான மறுமை நாள் பற்றிய செய்தியா? அதை பற்றிய தர்க்கமா அதிசீக்கிரம் அறிவார்கள்? மரணம் உங்களுக்கு மறுமையை உணர்த்தவில்லையா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நிலையானதென்றா நினைக்கிறீர்கள்? நீங்கள் வாழும் வாழ்க்கை நிலையாது நின்றா நினைக்கிறீர்கள்? பூமியை தொட்டிலாக்கி மலைகளை முகடுகளாக்கினோம். ஜோடி ஜோடியாக உங்களை படைத்தோம். நித்திரையை ஓய்வாகவும் இரவை போர்வையாகவும் ஆக்கினோம். நித்திரையின் மறதியும் பகலின் நினைவும் மரணத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு சுற்றி காட்டவில்லையா? பகலை வாழ்க்கைக்காக படைத்தோம். உச்சிக்கு மேல் ஏழு வானங்களையும் சூரியனை ஒளி சிந்தும் மணி விளக்காகவும் ஆக்கினோம். மழை மேகங்களை பெய்யச் செய்து மண் தரையில் தானியங்களையும் புற்பூண்டுகளையும் விளையச் செய்கிறோம். கிளைகள் அடர்ந்த மரச்சோலைகளையும் உண்டாக்கினோம். நிச்சயிக்கப்பட்டது மறுமைநாள், நிச்சயிக்கப்பட்டது மறுமைநாள. அன்று சூர் எக்காலம் ஊதப்பட்டால் எல்லோரும் திரண்டு வருவீர்கள். வானம் திறக்கப்படும், மலைகள் பறந்துவிடும். நரகம் பாவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. யுகாந்திர காலம் அங்கு தங்குவார்கள். அங்கு காய்ந்த குடிநீரையும் நாற்று வீசும் நினநீரையும் குடிக்க தருவார்கள். இதுவே அவர்களுக்கு தகுந்த தண்டனை. கேள்விக்கணக்கை மறுத்து வசனங்களை பொய்யாக்கிய உங்கள் விஷயங்கள் பதிவேட்டில் உள்ளன. கேள்விக்கணக்கை மறுத்து வசனங்களை பொய்யாக்கிய உங்கள் விஷயங்கள் பதிவேட்டில் உள்ளன. வேதனையை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு அதிகப்படுத்த மாட்டோம். பயபக்தி உடையோருக்கு ஆன்ம விடுதலை உண்டு. பயபக்தி உடையோருக்கு ஆன்ம விடுதலை உண்டு. இலைப்பாரும் சோலைகளும் இளம் கன்னிகளும் திராட்சை ரசமும் பழங்களும் உண்டு. வாழ்த்தொலிகளே அன்றி வேறொன்றையும் கேட்க மாட்டார்கள். வானம் பூமிக்கு இடையில் அதிகாரம் உள்ளவன் ஆண்டவன் மட்டும்தான் அளவற்ற அருளாளன் அன்புடையோன். அவனை எதிர்த்து பேச எவருக்கும் சக்தி கிடையாது. வானம் பூமிக்கு இடையில் அதிகாரம் உள்ளவன் ஆண்டவன் மட்டும்தான் அளவற்ற அருளாளன் அன்புடையோன். அவனை எதிர்த்து பேச எவருக்கும் சக்தி கிடையாது. வானவர் தலைவர் ஜிப்ரயீலும் வானவர்களும் வரிசை வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். இறைவனிடம் பேச அனுமதிக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள், இறை நேசச் செல்வர்களான அருள் பெற்ற அனைத்து நல்லடியார்கள், நாதாக்களான மெஞ்ஞானிகள் அவர்கள் மட்டுமே சக்தி பெற்றிருப்பார்கள். வானவர் தலைவர் ஜிப்ரயீல் வானவர்களும் வரிசை வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். இறைவனிடம் பேச அனுமதிக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள், இறை நேசச் செல்வர்களான அருள் பெற்ற அனைத்து நல்லடியார்கள், நாதாக்களான மெஞ்ஞானிகள் அவர்கள் மட்டுமே சக்தி பெற்றிருப்பார்கள். அவர்கள் இறைவனிடம் நேரானதை கூறுவார்கள். அடியார்களை இரட்சிக்கும்படி வேண்டுவார்கள். அது நிச்சயமாக உலக முடிவு நாளாக இருக்கும். எவர்கள் நாடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஆண்டவனிடத்தில் ஒதுங்கும் தலமான இறை நேச செல்வர்களிடம் அடைக்கலம் பெறுவார்களாக. நிச்சயமாக மிக சமீபத்தில் உள்ள வேதனையை மனிதன் தன் இரு கரங்களாலும் செய்த நன்மை தீமையை கண்முன் காணும் நாள். நிச்சயமாக மிக சமீபத்தில் உள்ள வேதனையை மனிதன் தன் இரு கரங்களாலும் செய்த நன்மை தீமையை கண்முன் காணும் நாள். இன்னும்
விசுவாசமற்றவர்கள். நாம் மண்ணாலான பூமியிலேயே மனித கோலத்திலேயே இருந்திருக்க கூடாதா? ஏன் இப்படி சூக்கும கோலம் எடுத்து நரகத்தில் அலைந்து திரிகின்றோம் என்று அளமலர்ந்து நிற்கும் நாள். இன்னும் விசுவாசமற்றவர்கள் நாம் மண்ணாலான பூமியிலேயே மனித கோலத்திலேயே இருந்திருக்க கூடாதா? ஏன் இப்படி சூக்கும கோலம் எடுத்து நரகத்தில் அலைந்து திரிகிறோம் என்று அளமலர்ந்து நிற்கும் நாள்? நெருங்கிக் கொண்டிருக்கும் வேதனை நிறைந்த அந்த நாளை உங்களுக்கு எச்சரிக்கிறோம். நெருங்கிக் கொண்டிருக்கும் வேதனை நிறைந்த அந்த நாளை உங்களுக்கு எச்சரிக்கிறோம். சதகம்மாகுல் அழீம்.